வெல்கம் டு மை சேனல். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஸ்கேம்னா ஒன்றும் இல்லைங்க, செகண்ட் ஹேண்ட் பொருள்கள் விற்கிற வெப்சைட்ஸ் நிறையா இருக்கும். நான் பேர் சொல்ல விரும்பலை, கேஸ் ஆக்கி விட்ருவாங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் ஏதோ ஒரு கேமராவை நீங்கள் வந்து சேலுக்கு போடுறீங்க. எனக்கு நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறேனே, நான் வந்து ஒரு கேமரா வந்து செகண்ட் ஹேண்ட் சேலுக்கு போட்டேன், சரிங்களா? செகண்ட் ஹேண்ட் சேலுக்கு போட்டோன்னே நிறையா பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, நெகோஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு 10,000 ரூபாய் கொடுங்க, 20,000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க, 20,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க, இப்படி பேசுகிறவங்கள கூட நம்பிடலாங்க. ஒருத்தர் வந்தார், +40 something ஏதோ ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம ஊரில் அப்படி ஒரு சிம்மே கிடையாது, இது ஃபாரின் சிம் தான் தெரிஞ்சு போச்சு. ஃபாரின் சிம்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது லோக்கலில் இந்த மாதிரி டெல்லி சைடு நார்த் இண்டியன்ஸ் பண்ணுற வேலை. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பாடி வந்து ஒரு பாடியோ ஒரு கேமராவோ இல்லை ஒரு ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் நம்ம போட்டுக்கோம்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி உங்களோட ஆடை வந்து நான் வந்து டேஷ் வெப்சைட்டில் பார்த்தேன், டேஷ் அந்த ஆப்பில் பார்த்தேன், அந்த கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளே வந்து மின் கண்டிஷன் ஒரு மாதிரி ஒரு உடஞ்ச மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெகோஷியேட் பண்ணிக்கிறேன்னு தான் கீழே போட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் கேமரா வேறு மாதிரி இருக்குது, சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது, எனக்கு இந்த கேமரா தரீங்களா, எனக்கு வேணும், ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இதை வந்து கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை என்னோடய பையனை பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம 58,000 ரூபா போட்டிருக்கோன்னா உங்களுக்கு நான் 1 lakh தரேன், தயவு செஞ்சு இந்த கேமராவை எனக்கே பிளாக் பண்ணிடுங்க, எனக்கு மட்டும் அமிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ள லட்சாதிபதியாக அப்படின்ட்டு டைரெக்டாக வந்து, ஓகே சார், இதான் என் அட்ரஸ், இதான் என் ஃபோன் நம்பர், இதான் என் பேங்க் அக்கௌண்ட், நீங்கள் வந்து இதான் என் பேங்க் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பணத்தை போடுங்க, நான் உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கொரியரில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கொரியரை என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்புங்க, அந்த கொரியர் எப்போ எனக்கு ஷிப் ஆகுதோ, அந்த கொரியர் எனக்கு எப்போ ஷிப் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்ட்டு இவங்களே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி 1 lakh அப்படின்னு போட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அந்த வெப்சைட்லேருந்து, இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து உங்களுக்கு 1 lakh வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, எப்போ ஷிப் ஆகுதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்களே உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்வாங்க. ஸோ இதை நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம், ஓகே நம்ம ஷிப் ஆச்சுன்னா கிரெடிட் ஆகிரும் அப்படின்றதில் போயிட்டு அந்த ப்ராடக்டை கொரியர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் நம்பர்லேருந்து கூப்பிட்றாரு, ஆனால் அவர் கொடுக்குற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ராஜஸ்தான், பீகார், மும்பை இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணினா கூட தப்பிச்சிடலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் வரும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இங்கே தானே நம்ம போனால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொருள் போயிடும், உங்களுக்கு 10 paisa வராது, உங்களுக்கு 3-1 ரூபா மூஞ்சில் போட்டுருவாங்க. இதுதான் பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்கு, யாரும் மாட்டிக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம தப்பிக்கிறதுங்க விட்டு சின்ன டிப்ஸ் இருக்குதுங்க. எப்படி தெரியுமா, ஒருத்தர் உங்ககிட்ட வராங்கன்னா பணம் நீங்கள் வந்து ஷிப் பண்ணுங்க அப்புறம் பணம் தரேன் அப்படிம்பா, நீங்கள் வந்து எனக்கு இப்போ கொடுத்தா தான் தருவேன் அப்படின்னா அவன் தரமாட்டான் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஷிப்மெண்ட் போட்டுருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷிப்மெண்ட்டை ஐ மீன் அந்த ப்ராடக்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ப்ராடக்டை கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிடுங்க. கண்டிப்பாக அவங்க உடனே அனுப்ப மாட்டாங்க, ஒரு 4 hours 5 hours எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கொரியர் நம்பர் ஷிப் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டிமாண்ட் பண்ணுங்கள், எனக்கு இப்போது அனுப்பிச்சாச்சு சார், எனக்கு ஒரு அட்வான்ஸாவது போட்டு விடுங்க, இப்போது நான் ஷிப் பண்ண உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட் எனக்கு வந்தால் பரவாயில்ல, எனக்கு ஒரு 1/2 amount போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆர்கியூ பண்ணுங்கள், தரவே மாட்டானுங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க. ஸோ அந்த கேஸில் நீங்கள் என்னமோ டக்குன்னு கொரியர் ஆஃபீஸ் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி கொரியரை மாற்றி அனுப்பிச்சிட்டேன் சார், அதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் பொருள் தப்பிக்கணும் கண்டிப்பாக. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் அந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன், இந்த அவேர்னஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவேர்னஸ் வீடியோ மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஸ்கேம்ஸ்லேயும் தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.